மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து ரொம்ப பிரபலமான ஸ்கேமு. இப்போ யார் நம்ம பாஸ் பண்ணியிருக்காங்களோ பாஸ் பண்ணவங்களோட மார்க்கை வந்து யாருக்காக காசு கொடுத்தா வேறு மார்க் ஷீட்டில் ரீஎன்ட்ரி பண்ணி அவங்க கொடுத்துட்டு இவங்களை ஃபெயில் ஆகிடுவாங்க அந்த மார்க்கை வச்சு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய ஸ்கேம் நடந்ததுனால இந்த ஸ்கேமை பேஸ் பண்ணி அந்த கேஸ் வருது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து பாட்னா சுக்லா. இந்த பாட்னா சுக்லாவோட படத்தில் ஹீரோயினாக ஓரியன்ட் கதை. இந்த ஹீரோயின் ஓரியன்ட் கதை ரவீனா டாண்டன் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. கூட சதீஷ் கோஷிக் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு கோர்ட் ரூம் லீகல் ட்ராமாவாக இருக்குது. ரவீனா டாண்டன் ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஹஸ்பண்ட், ஒரு சின்ன குழந்தையோட சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் வந்து வக்கீலாக இருக்காங்க. அவங்க பெரிய கேஸெல்லாம் ஒன்று பண்ணால் நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள், ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு கேஸ் வருது. ஒரு பொண்ணு வந்து என்னுடைய மார்க் ஷீட்டை வந்து மாற்றப்பட்டிருக்கு, நான் வந்து பாஸ் பண்ண வேண்டிய பொண்ணு, நான் ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல பொண்ணு, இந்த மார்க் ஷீட்டை மாற்றப்பட்டிருக்கு. இவன் மாற்றினது யாருன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கான எதிர்கட்சி ஒரு அரசியல்வாதி தான். அவருக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து ரொம்ப பிரபலமான ஸ்கேமு. இப்போ யார் நம்ம பாஸ் பண்ணியிருக்காங்களோ பாஸ் பண்ணவங்களோட மார்க்கை வந்து யாருக்காக காசு கொடுத்தா வேறு மார்க் ஷீட்டில் ரீஎன்ட்ரி பண்ணி அவங்க கொடுத்துட்டு இவங்களை ஃபெயில் ஆகிடுவாங்க அந்த மார்க்கை வச்சு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய ஸ்கேம் நடந்ததுனால இந்த ஸ்கேமை பேஸ் பண்ணி அந்த கேஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கேஸ் நம்ம எடுத்துக்கலாமா, அவங்க எடுத்துக்க போகிறாங்களா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண கேஸெல்லாம் வந்து ரொம்ப மொக்கையான கேஸுகள். அந்த மொக்கையான கேஸுக்கும் அவங்களால சரியான வாதாட முடியாத ஒரு திறமையற்ற வக்கீலாக தான் காட்டப்படுறாங்க. ஸோ இந்த திறமையற்ற வக்கீல்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேஸ் வரும்போது என்ன நடக்கும், இந்த நடக்கிறது என்ன நடக்கும்னு நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் தெரிஞ்சு கேட்டுருந்தீங்கன்னா அது எல்லாமே இந்த படத்தில் அதே ஆர்டரில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அதே நடக்குது. எப்படி நடக்குதுன்னா கரெக்டாக இந்த மாதிரி பெரிய கேஸ் எடுத்தோடனே அரசியல்வாதி முதல்ல மிரட்டுவார். அதுக்கப்புறம் அரசியல்வாதி மிரட்டலுக்கு நான் பண்ணிய மாட்டேன்னு சொன்னோடனே அடுத்தது அவங்க புருஷனுக்கு, குடும்பத்துக்கு, வீட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அதை வந்து எவ்வளோ கட்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ எதிர்க்கிறாங்கன்ற காட்டப்படும். அதற்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யார் வந்து கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் குழப்புற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் நடக்குது. இப்படி எல்லாம் நடக்குது. இது எல்லா ஆர்டர்லேயும் என்னென்ன இந்த மாதிரி படங்கள் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே நடக்குது. அப்படி நடந்த படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸில் டுவார்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த மொத்த படத்துக்குமே வந்து வா சரி பரவாயில்லப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியுது. காரணம் வந்து அதுதான் என்னென்னா அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த மொத்த கதையுடைய சாராம்சத்துக்கு ஒரு நியாயமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டும் கூட அந்த ட்விஸ்ட்டை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, இந்த கேஸ் எப்படி முடிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. பாட்னா சுக்லாவில் வந்து பார்த்திங்கன்னா ரவீனா டாண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானே சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப டீசெண்டாக பார்க்க முடியாத இருக்குது. இதில் சதீஷ் கோஷிக் வந்து ஜட்ஜாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஸ்பான் கழுத்து திருப்ப முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த திருப்ப அதில் சின்ன சின்ன நகாசு வேலைகளை காமெடியெலாம் பண்ணிகிட்ருக்காரு அவர். அந்த காமெடியை வந்து நமக்கு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதும், அதுவும் டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் இருக்கிறதுனால பெருசாக அதுவும் இல்லை. ஹஸ்பண்ட் எப்படிப்பட்ட ஹஸ்பண்டாக இருப்பார், இந்த மாதிரி மிக்சர் சாப்பிட்ற ஹஸ்பண்டாக இல்லாமல் புருஷனை பொண்டாட்டியை புரிஞ்ச ஒரு ஹஸ்பண்டாக, அதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்டாக இருப்பாரா, இல்லை முன்னாடி கொஞ்சோண்டு வந்து குழப்பம் இருக்குமா, அது எல்லாமே என்னென்ன டெம்ப்ளேட்டில் இருக்குது எக்ஸப்ட் த கிளைமேக்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஓடிடி வியூவிங்கான படம் தான் நான் சொல்லணும். ஏன்னா இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பல பிரபல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பிரபல நடிகர்கள் நடிச்சிருக்க படத்தை நீங்கள் ஓடிடியில் நிம்மதியாக ஜாலியாக பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு என்ஜாயபிளான படம் தான் இது. தியேட்டர் மெட்டீரியல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஓடிடிக்கான படம் தான். இந்த ஓடிடியில் மட்டுமே இதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம். அது கூட ரசிக்கக்கூடியதுன்றது என்ன மாதிரி ஆட்கள் கிடையாது. சாதாரண எந்த படம் போட்டாலும் நான் பார்ப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். மற்றபடி நத்திங் ஸ்பெஷல். இது வந்து டிஸ்னி ஹாஸ்டலில் கிடைக்குது, அதில் பார்த்துங்க. ஸோ கேபிள் சங்கர் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.